வணக்கம், மூக்கு எருமினவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சங்கு வலைக்கு வந்திருக்கோம். சங்கு வலைக்கு வந்திருக்கையில் நம்மளுக்கு சங்கு வலையில் ஒரு மணி சிங்கிராள் வந்துச்சு. இந்த சிங்கிராள் வந்து வரும்போதே ரொம்பவே மோசமான நிலைமையில் வந்துச்சு. சாகுற அளவுக்கு தான் வந்துச்சு அந்த சிங்கிராள். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சிங்கிராள் வந்து ஓடு கலட்டின ஒரு சிங்கிராள். ஒவ்வொன்றுமே வந்து இந்த சிங்கிராள் எல்லாமே ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் ஓடு கலட்டி திரும்பவும் அது வளர்ச்சி அடையும் இந்த சிங்கிராள்கள்லாம். அந்த மாதிரிக்கே இது ஓடு கலட்டின நேரத்தில் நம்ம வலையில் வந்து சிக்கிட்டு இந்த நேரங்களில் ரொம்ப கவனமாக தான் இருக்குது இந்த சிங்கிராள். இருந்த போதிலுமே நம்மளுக்கு இந்த வலையில் மாட்டி அந்த சிங்கிராள் வந்து ரொம்ப சரியில்லாமல் மோசமான நிலைமையில் தான் வந்துச்சு. இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம விற்கவும் முடியாது. நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வந்திருந்தால் திரும்ப கடலில் விடலாம், இல்லை நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து இதை பாதுகாப்பாக வச்சிருந்து நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து விற்பனையும் செய்யலாம். ஆனால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது இந்த சிங்கிராலை. இப்போ வந்து நம்ம படகுல வந்து நம்ம ஐஸ் வச்சுருக்கோம். ஐஸில் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த மாதிரியும் கடலில் வந்து மீன்கள் வந்து வரும், ஒன்றுமே நம்ம வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் வரும். இதை வந்து நம்ம சமைக்க மட்டும்தான் முடியும். நம்மளுக்கு விற்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எப்படியுமே ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே விற்கிற ஒரு சிங்கிராள் தான். இப்போ நம்ம காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்ம கரையை திரும்பும் போது மதியத்துக்கு அந்த சிங்கிராலை வந்து நம்ம எப்படி சமைக்கிறோம் சொல்கிறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து சரியான மழைனால எல்லாருமே வந்து கோட்டோடைய தான் இருந்தோம். அந்த மலை கோட்டோடைய நம்ம வந்து ஆளுக்கு 5 பேர் இருந்தனால சிங்கிராள் மட்டும் நம்ம சமைச்சோம்னா நம்மளுக்கு காணாது. அதனால் இந்த நண்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சமைக்க போகிறோம். சிங்கிராள் வந்து அதில் கறி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், அதனால் அது எல்லாருக்கும் காணாது. அதனால் அந்த இந்த நண்டு அந்த சிங்கிராள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம சமைக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சிங்கிராலை ஈஸியாகவே சுத்தம் பண்ணலாம். இப்போ எடுக்கிறோம் பாருங்கள், இதுதான் வந்து குடல். சிங்கிராலில் குடல் வந்து ஒரு நேர்கோட்டில் இப்படி தான் இருக்கும். இதை மட்டும்தான் நம்ம கீழே போடலாம், மற்ற எல்லாமே நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம் எல்லா பொருளுமே. அதனால் இந்த குடல் பகுதியை மட்டும் எடுத்து நம்ம கீழே போட்டுட்டோம். இப்போ வந்து அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி சமைக்க போகிறோம். வெங்காயம் வேண்டாம் கண்ணை காந்து தெரிக்கீங்க. உனக்கு
இங்கி வருவலுக்கு எண்ணெயை ஊத்திடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இப்ப ரெண்டு தக்காளி, அதோட ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், சம்பா வத்தல் ஒரு அஞ்சு, அப்படியே அதை போட்டுக்குவோம். மீன் குழம்பு வைக்கிற மசாலா, கொஞ்சம் வத்தல் பொடி, நம்ம மீன் பொறிக்கிற வத்தல் பொடி, நண்டு அந்த சிங்கிரால் எல்லாத்தையும் அப்படி தட்டிடுவோம். இப்ப நம்ம இதை நல்லா பெரட்டி எடுத்துருணும். இது அரை கிலோ கறிக்கு நம்ம போடுறது, ஆனா நம்ம இப்ப இதுல இருக்கிறது ஒரு கிலோக்கு மேல இருக்கு நண்டு எல்லாமே, அதனால போட்டாச்சு. அப்படியே நம்ம எப்படின்னா கிரேவி மாதிரி வைக்க போறோம், அதனாலதான் இவ்வளவு பொடி எல்லாமே சேர்த்திருக்கோம். நம்ம சோறு வாங்கிருக்கோமா, அப்படியே எல்லாருமே கிரேவி மாதிரி வச்சு அப்படியே வச்சு சாப்பிடுற மாதிரிக்கா இப்ப வைக்க போறோம். மலையோட சூட அப்படியே ஒரு சாப்பாடு, சுட சுட சோறு வஞ்சியாச்சு. இப்ப சூடா நம்ம வந்து இப்ப இந்த கிரேவியை வச்சு அப்படியே சாப்பிட போறோம். சட்டி நவளம் ஒரு ஆளுக்கு இதே கலங்கு போய். இப்ப தண்ணி ஊத்திக்கிறோம், நல்லா வேகட்டு தண்ணி ஊத்திக்கிறோம். தேவையானது சிக்கன் பொடியில கொஞ்சம் உப்பு சேர்ந்திருக்கேன், அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம்.
கட்டிருப்பான். நல்லா மூடி வச்சிருவான். இப்ப கொதிச்சுட்டான்னு பாப்போம் நம்ம. என்ன மனம், என்ன மனம், செம்மையா இருக்கு வாசம். நல்லா கொதிச்சு வருது. உப்பு மட்டும் சரியா இருக்கான்னு பாத்துக்கிடுவோம். இன்னைக்கு சுட சுட சாப்பாடு, இந்த சிங்கி வறுவல் எல்லாமே செம்மையா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மலையோட எல்லாருமே நல்ல அருமையான ஒரு சாப்பாடோட இன்னைக்கு கரையை வந்தோம். இந்த மாதிரி கூட நம்ம கடல் மேல வந்து சில நேரங்களில் நல்லா சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஆனா இந்த மலை மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்துச்சு. இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடோட எல்லாருமே கரையை திரும்பினோம்.
இதுவரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.